கொலோசெயர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. பண்டைய கால ரோம சாம்ராஜ்ய மன்னர்கள் தங்களுக்கு பின் திறமையாக ஆட்சி செய்வதற்காக தகுதியுள்ளவர்களை தத்தெடுப்பது வழக்கம். அகஸ்டஸ் சீசரை ஜூலியஸ் சீசர் தத்தெடுத்தான். திபேரியுராஜன், த்ராஜன், ஹாட்ரியன் போன்றவர்களும் தத்தெடுக்கப்பட்ட பிரபலமானவர்களே. இவர்கள் அனைவரும் தங்களை தத்தெடுத்தவர்களைப் போலவே வாழ்ந்ததால் இவர்களும் வல்லமையாக அரசாண்டார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ராஜாதி ராஜனால் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளே. இந்த கிருபைக்காக நாம் அவருக்கே கடமைப்பட்டுள்ளோம். நாம் இதற்காக சம்பூரணமுள்ள தேவனுக்கு ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. காரணம், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அப்படியானால் தேவன் நம்மிடம் விரும்புவது என்ன? சுயத்திற்கேதுவானவைகளையும் மரண வழிகளையும் விட்டுவிட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கேற்ற தேவ அன்பையும் நன்றி உணர்வையும் உலகத்திற்கு காட்டும்படி வாழ வேண்டும். இதனால் உலகம் நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிய வேண்டும். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த பிரியராயும் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொள்ளுங்கள் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். உங்களை சுற்றியுள்ளவர்கள் நீங்கள் இயேசு ராஜாவின் பிள்ளைதான் என்று சொல்ல முடியுமா? எதை நீக்க வேண்டுமோ அதை நீக்கி போடவும், எதை தரிக்க வேண்டுமோ அதை தரித்து கொள்ளவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று தேவனுடைய சுவிகார புத்திரராய் வாழுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.